வணக்கம். இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சதே வந்து ரீசெண்டா நடந்த நியானா பத்தி தான். என்னன்னா ஒரு ஹஸ்பண்டை திருத்தணும் அப்படின்றது தான் அந்த வீடியோ ஹோல் கான்செப்டே. ஸோ வந்து ஒரு குரூப் வந்து ஆமா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், நம்ம தான் திருத்தி ஆகணும் அப்படின்னு. தவறை செய்தாலும் அல்லது இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் திருத்துவேன், ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். இன்னொரு குரூப் இது ஏன் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருத்த முடியலப்பா, திருத்தவே முடியாத ஒரு ஆணை. ரெண்டுமே உண்மைதான் நான் சொல்லுவேன். ஃபேமிலி அஸ் அ ப்ரையாரிட்டியா நிறைய நேரத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு போறோம். அது ஒரு ஃபேமிலின்றனால நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சில நேரத்துல எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு அப்படின்றதான் கொஸ்டின் மார்க்கே. அதாவது ஒருத்தர் ஒரு பிஹேவியரை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கு முக்கியமாக ஒரு 5 விஷயங்கள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் விஷயம் மோட்டிவேஷன் இருக்கணும். நான் இந்த பிஹேவியரை மாற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு நிஜமாவே இந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பர்சன் நினைக்கணும். அடுத்தது என்னால் முடியும், என்னோட பிஹேவியரை நான் மாற்றிக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, கண்டிப்பாக என்னால் முடியும், நான் அவங்க ரொம்பவே நம்பவும் செய்யணும். அது செல்ஃப் எஃபிகசின்னு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லை அப்படின்னா அந்த பிஹேவியரை அவங்க மாற்றுறதுல தடுமாற்றங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சோஷியல் சப்போர்ட் இருக்கணும். அவங்க இருக்கிற சூழ்நிலை, அதாவது அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தாண்டி அதில் இருக்கிற பீப்புள், அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், இவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தது எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு குடிப்பழக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த குடிப்பழக்கத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் இருக்குதா, இல்லை சிகரெட் ஸ்மோக்கிங்காக இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் ஆகி இருக்குதுன்னா அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குதா, ஏதாவது ஒன்று அந்த கியூவை பற்றி சொல்லியிருந்திருப்போம். அதுக்கப்புறமேட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு நல்ல ஹேபிட்டை கொண்டு வரோம் அப்படின்னா அதை எப்படி திருப்பி திருப்பி அதே இதை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அது வந்து ஒன்று ரிவார்டாக இருக்கும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். பொதுவாக ரிவார்ட்னா நம்ம நல்லா பண்ணி அவங்கள நம்ம பாராட்டுறதா இருக்கலாம், அதில் அதுக்கான கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கும். இதுவே வந்து நெகட்டிவா இருக்குது அப்படி பனிஷ்மெண்ட், ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன தண்டனைகளா இருக்கலாம், பெரிய தண்டனையாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹேபிட்டை மாத்துறதுக்கான அடிப்படையான விஷயங்கள்னு சொல்லிட்டேன். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை மாத்தணும்னா முக்கியமா 2 விஷயம் சொன்னேன். அதாவது ஒருத்தர் மாறணும்னு முதல்ல நினைக்கிறது இல்லாம ஒருத்தர் இன்னொருத்தரை மாற்றவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க உலகத்துல எவ்வளோ பெரிய தெரபிஸ்டா இருக்கட்டும், உங்களை கடவுளே இருந்தாலும் நிஜமா சொல்லணும்னா ஒருத்தர் இன்னொருத்தரை மாத்திரவே முடியாது. அன்லஸ் அந்த பர்சனே ஃபீல் பண்ணாலொழிய நான் மாற்றணும்னு, நான் மாறுறதுக்கு ரெடியா இருக்கேன், என்னால் மாற முடியும் அப்படின்னு உணரலைன்னா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இது இல்லைன்னா இது வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா இதில் ஆல்கோஹாலிசம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. ஆல்கோஹாலிசம்ன்றது ஒரு வியாதினே சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா இது ட்ரீட்மெண்ட் நிஜமாவே மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அந்த அதாவது அடிக்டிவ் பிஹேவியர், ஆல்கோஹாலிசத்தை நான் சொல்லல, ஆல்கோஹாலிக் பிஹேவியர் ட்ரீட்மெண்ட்ல இருந்து அது திருப்பி ரெக்கரண்டா வராம இருக்கிறதுக்கு அவ்வளோ ஆல்கோஹாலிசம் சொல்லிட்டு அது மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பத்தி பேச திருப்பி அந்த பிஹேவியர் வழிமுறைகள் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி ஜோக். அதாவது ஆல்கோஹால் அடிக்டிவ் பிஹேவியர் இருக்கிற ஒருத்தவங்கள நான் பேசியே மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நிஜமாக எனக்கு அது பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது. ஏன்னா அது எல்லாராலையும் அது பண்ணிட முடியுமான்னு தெரியலை. அதில் ஒரு எக்ஸாம்பிளும் காமிச்சாங்க. பட் ஸ்டில் அது எல்லாருக்கும் அது பொருந்துமா அப்படின்னா பெரிய டவுட்டு தான். ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ அந்த ஆல்கோஹாலிசம் ரொம்ப, அந்த அடிக்டிவ் பிஹேவியர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அது யங் ஏஜ்லேயே நிறைய பார்க்க முடியுது. நிறைய பேரை இழக்கவும் செஞ்சுருக்கோம். ஏன் என்னோட ரிலேஷன்லேயே ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே இறந்து போனவங்கள நான் பார்க்க தான் செஞ்சுருக்கேன். அது திருத்தணும் நினைச்சா அதுக்கு சண்டை போட்டாச்சு, கோவப்பட்டாச்சு, அடிச்சாச்சு, போலீஸ் வரைக்கும் போயாச்சு. எல்லாம் பண்ணாலும் அந்த பிஹேவியரை அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியலை அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த மாதிரி பிஹேவியருக்கெல்லாம். ஆனால் ஏன் இதை எல்லா நேரமும் விமனே செய்யணும் அப்படின்றது எனக்கு புரியலை. ஏன்னா அது ஒரு அடல்ட், அவங்க ஒரு அடல்ட்டுக்கான அந்த மாதிரி தப்பான பிஹேவியர் இருக்கு. அதாவது ஆல்கோஹாலிசம்னு சொல்ல மித்த அந்த பிஹேவியர்னாலும் சரியா ஆகணும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு திருந்திடுவாங்க அப்படின்னு எனக்கு புரியல. Family ki yedhu priority அப்படின ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் முடிவெடுத்து செயல்படணும். அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் வளர்றப்போ கல்யாணத்துக்கு தகுதியா இருக்காங்களானா எனக்கு தெரியல இப்ப இருக்குறவங்கள பத்தி. ஏனா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறதுக்கு நிறைய நேரம் தயங்குறாங்க. ஃபேமிலி as such ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் பார்க்கணும். கமிட்மென்ட் இருக்கணும். அதுல ரெண்டு பேரும் அந்த ஃபேமிலிக்கு ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கறப்போ அந்த ஃபேமிலியை அடுத்து கொண்டு போறதுக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா? அதுக்கு தைரியமா எடுத்து அடுத்து செயல்படுவாங்களா அப்படின்றதுல ரெண்டு பேரும் ரெடி ஆயி தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பேருமே தயாராக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் அடுத்து அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லனா நான் தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேன், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் புலம்பிக்கிட்டே இருக்கறதும் இன்னொருத்தர் இது இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு நீ இப்படி தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. சோ பெட்டர் ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிளா அந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ள என்ட்ரி ஆறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். சோ நான் இவங்கள மாத்துறது இவங்க அவங்க மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளே ஒரு ஹாபிட்டை கொண்டு வரணும்னு நினைச்சாலுமே நம்மளே ஒரு நம்மளோட பிஹேவியரை மாத்தணும்னு நினைச்சாலுமே எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு தெரியும். என்னோட வீடியோஸ் ஃபுல்லுமே நிறைய அதில் போட்டிருப்பேன். ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறது ஒரு ஹேபிட்டை உருவாக்குறதுன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் வந்து நம்மளே கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குன்றப்போ இன்னொருத்தவங்களை கொண்டு வர வைக்கிறது இன்னும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இது கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் இன்னொருத்தவங்களும் அவ்வளோ ஈஸியாக மாற்றிட முடியாது. அன்லஸ் அவங்க நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். லெட்ஸ் ஆல் டெவலப் அஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அண்ட் தென் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடியும் சரி இருக்கிறப்பையும் சரி ரெஸ்பான்சிபிளாக கமிட்டடாக இருக்கிறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். நன்றி.